2026 ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தல் திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுதும் தேர்தலாக இருக்கும் என்று முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் நடைபெற்ற திமுகவின் பவளவிழா கொண்டாட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசிய பேச்சுக்கள் தமிழகத்தின் உண்மை நிலையை அறிந்துதான் அவர் பேசுகிறாரா என்கின்ற சந்தேகத்தை எழுப்புவதாக கூறியுள்ளார். ஆதி திராவிடர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர் உள்ளிட்டோருக்கு வேலைவாய்ப்பில் உன்னத நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். ஆனால் உண்மையில் அவர்கள் இன்னும் ஏழ்மை நிலையில்தான் இருக்கிறார்கள் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வெற்றியை வாங்கும் திமுகவால் தமிழகத்தில் ஜனநாயகம் தோல்வியடைந்து கிடப்பதாகவும், இந்தியாவில் எந்த ஒரு கட்சியும் இந்த அளவு தரம் தாழ்ந்து கிடக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நிறைவேற்ற முடியாத பல்வேறு பொய் வாக்குறுதிகளை அளிக்கும் மோசடியிலும் திமுக ஒவ்வொரு தேர்தலும் தீவிரம் காட்டி வருவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மக்களை ஏமாற்றியே ஏற்றம் கண்டவர்கள் 2026 ஆம் ஆண்டு தேர்தலில் நிச்சயம் தோல்வியை தழுவுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார்.